நற்பவை 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 ஜோதிட ரகசியங்கள் நேர்களை நேர்க்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் மீன்பட்டிருப்பதுவே இல்லாமல் வேறொன்றியின் பராபரமே இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக மேட்டும். நற்பவை மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், சர்க்குரு மேஜிக் பிகின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், கணக்குட்டையர் மேஜிக் பிகின் நவ், பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ். கடன் ஏற்படுவது எதனால் அப்படிங்கிறத கிரக அமைப்புகளை கொண்டு நாம் பார்த்தோம். கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பரிகாரங்களை பற்றி தான் நம்ம இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்குறோம். பொதுவாகவே வந்து கடனால் அவதிப்படக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகளால் கஷ்டப்படக்கூடியவர்கள், சங்கடப்படக்கூடியவர்கள், கடனை நினைத்து வருந்தக்கூடியவர்கள் அனைவருமே வந்து செய்ய வேண்டிய பரிகாரம் இது. அதாவது உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சிகப்பு நூலால் உங்கள் ஹைட்டை வந்து அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 5 feet இருக்கீங்க அப்படின்னா அந்த 5 feet உண்டான சிகப்பு நூல் அளவு, ஆனால் உங்களோட அளவு தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அந்த சிகப்பு நூலால் அளவு எடுத்துக்கணும், நீளமாக எடுத்துக்கணும். சிகப்பு நூல் தான், அதன் பிறகு வந்து அந்த இதை வந்து கட் பண்ணிடுறீங்க அந்த நூலை. நம்ம ஹைட்டுக்கு உண்டான இது உங்களுக்கு ஒரு 3 தேங்காய் அல்லது 1 தேங்காய், உங்களுக்கு எது முடியுதோ அதுபடி 3 தேங்காய் அல்லது 1 தேங்காய். உங்களுடைய ஒட்டுமொத்த உடம்பை இப்படி ஒரு 3 சுத்து, இப்படி ஒரு 3 சுத்து, இது வலது கையில் பண்ணலாம் இடது கையில் பண்ணலாம், அதிலெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. பட் கிளாக்வைஸ் 3 times, ஆன்டி கிளாக்வைஸ் 3 times. இதை வந்து சிகப்பு துணி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 3 தேங்காய்னாலும் சரி 1 தேங்காய்னாலும் சரி இந்த நூலால் சுத்த வேண்டும். 3 தேங்காய்னால் 3 ஒன்றா சுற்றிடணும். ஒரு சிகப்பு துணியில் 3 தேங்காயும் வச்சுட்டு அந்த நூலெல்லாம் பிச்சுக்கக்கூடாது. ஒரு ஹைட் அளவு எடுத்துட்டிங்கன்னா அது இதுக்கு தான். 1 தேங்காய்னாலும் அந்த 1 தேங்காயும் அப்படி கட்டிட்டு, இப்போ அமாவாசை வரப்போகுது, அமாவாசை நாளில் உங்கள் ஏரியாவில் வந்து கடல் இருந்தால் ரொம்ப நல்லது. கடல் இல்லைன்னா அருவி, குளம், ஆறு ஓடுகிற தண்ணீராக இருக்க வேண்டும். பேக்வாட்டராக இருந்தால் கூட சரி, ஒரே இடத்துல தேங்குகிற நீராக இல்லாத இடமாக பார்த்து உங்களுடைய கடன் சீக்கிரம் காணாமல் போக வேண்டும், கடன் பிரச்சனைகள் நீங்க வேண்டும், கடனால் ஏற்பட்ட தரித்திர நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அதை வந்து நீங்கள் இப்போ இப்படி நிற்கிறீங்கன்னா இப்படி தூக்கி அந்த கடலில் போட்டுட்டு கடலில் உங்கள் காலை நினைக்கணும். அருவினாலும் ஆறுனாலும் உங்கள் கால் ஃபுல்லாக முங்கி இருக்கணும். அப்படி போட்டுட்டு ஓம் அங்காரகனை போற்றி, ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் கேது பகவானை போற்றி, ஓம் ராகுதேவாய நமக இப்படி சொல்லிட்டு, ஓம் நவகிரக நாயகர்களே நமக அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து விட வேண்டும். இது மிகச்சிறந்த பரிகாரமாக வேலை செய்யும். இது வந்து சூரிய அஸ்தமனம் ஆகிற நேரத்தில் பண்ணணும். ஒரு 5 to 6 அந்தந்த ஊரில் எந்த நேரத்தில் சூரிய அஸ்தமனம் ஆகுதோ அந்த நேரத்தை ஒட்டி பண்ணணும். சூரியன் மறைஞ்ச பிறகு பண்ணக்கூடாது, சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரத்தில் இதை பண்ண வேண்டும். சூரியனை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது அந்த அஸ்தமனம் ஆகிற நேரத்தில். ஸோ முன்ன பின்னா ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5:30 அஸ்தமனம் ஆகுதுன்னா நீங்கள் 5:20 to 5:30 பண்ணலாம். மறைஞ்ச பிறகு பண்ணக்கூடாது, அதுதான் மெயின். 5:15 கூட பண்ணலாம், 5:10 கூட பண்ணலாம், மறைஞ்சதுக்கப்புறம் தான் பண்ணக்கூடாது. இது ரொம்ப மிக முக்கியமானது. ஆனால் சூரியனை நீங்கள் பார்க்கக்கூடாது. இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால், இது வாரம் செய்யணுமா மாதம் மாதம் செய்யணுமான்லாம் இல்லை, ஒரு தடவை செஞ்சாலே போதுமானது. உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.